ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி குட்டிமாவுக்கு பர்த்டேங்க. சரின்ட்டு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜ் ஃபுட்டில் வர அத்தைங்கெலாம் வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற காயை போட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம குழம்பு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம தோட்டத்தில் வந்து எப்பயுமே கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கத்திரிக்காய் எல்லாமே பறிச்சிட்டாங்க. தட்டைப்பயிர் போட்டு கூட்டுக்கும், அதுக்கப்புறம் குழம்புக்கும் தேவையான அளவுக்கு நாங்கள் பறிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லலிதாக்காவும் நானும் தாங்க சமைக்கிறோம். நான்வெஜ் தான் எதுவும் எடுக்கக்கூடாது இல்லைங்களா. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விஜயதசமிங்க, அதனால் இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி வெஜ்ஜு தான் நமக்கு சமைக்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாத்தனார் வீட்டு பையன் வந்துட்டு டெக்கரேஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தான். ஜெய்குடி வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸுக்கும், அந்த பலூர் வந்து பார்த்திங்கன்னா காற்று ஃபில் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் பருப்பில் வந்துட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக கூட்டு ரெடி பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வடைப்பருப்பு கிரைண்டரில் போட்டிருந்தாங்க. அதை ஆட்டி ரெடி ஆகிறதுக்குள்ளே கடலைப்பருப்பும் முட்டைக்கோசும் போட்டு சூப்பராக வந்துட்டு பொரியல் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வடைப்பருப்பு வந்து ஆட்டியாச்சு. அதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு நான் வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். லலிதாக்கா வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தட்டி போட்டு வேக வச்சு பொரித்து எடுத்துட்டாங்கங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒத்தடுப்பு மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் ஒவ்வொன்றா செய்யறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க. வடை செய்ய செய்யவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் என்னங்க, அதனால் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பளம் பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு 6 படி போட்டு சாதம் வடிச்சிருந்தோங்க. சாப்பாடு பெருசாக ஒன்றும் யாரையும் நாங்கள் அதிகமாக நாங்கள் இன்வைட் பண்ணலங்க. எங்கள் ரிலேட்டிவ் கூட யாரையும் நான் இன்வைட் பண்ணல. எங்கள் உள்ளூரில் இருக்க வில்லேஜ் ஃபுட்டில் வர்ற அத்தைங்களை மட்டும்தாங்க வர சொல்லியிருந்தோம். அதனால் சாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேசரி செஞ்சுருந்தாங்க. பாயசம் செய்யலாம் தாங்க பிளானிங் இருந்துச்சு, சரி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு கேசரி செஞ்சுட்டாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மிஸ்டேக் தம்பி பண்ணியிருக்காங்க, அதை கூட நாங்கள் கவனிக்கல. வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்தேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதெல்லாம் நான் சரியாக கவனிக்கவே இல்லைங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மாவை வந்து அவங்க அக்காங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தைங்களாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லவே மறந்துட்டேன், காலையில் வந்து 9 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தேங்க. மணி வந்து 3 மணிக்கு பக்கமாகிடுச்சு. இதெல்லாம் சமைச்சு முடிக்கவே 2 அடுப்பாக இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு இருந்துருக்கலாங்க. ஒரே அடுப்புங்கிறதுனால ஒவ்வொன்றா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் செய்கிற மாதிரி வந்துருச்சு, அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. அத்தைங்க வரதுக்குள்ளே இலையெல்லாம் போட்டு அதில் சாப்பாடெலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. கரெக்டாக நான் எடுத்து வைக்குவோம், அத்தைங்க எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க. உடனே வந்து தண்ணி மொண்டு கொடுத்து வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி வச்சு. கிராமத்தில் வந்து மெயினாக இந்த பண்பாடு இன்னமும் இருக்குங்க. யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தாங்க மொண்டு கொடுப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து தண்ணி மொண்டு கொடுத்துட்டு கை கழுட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்தாங்கங்க. நான் நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருந்தேன், அதாவது வில்லேஜ் ஃபுட் வீடியோவில் வந்திருந்தேன், நிறைய பேர்த்த சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால் அவங்களுக்கு வர முடியல. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்துட்டு சாரிலாம் எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வராதனால எனக்கு இன்றைக்கி வந்து கொடுக்க முடியல. சரி அவங்களுக்கு இன்னொரு நாள் கொடுத்தர்லாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்கள்ட்ட கொடுக்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோருமே ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோருமே மன திருப்தியாக சாப்பிட்ருந்தாங்கங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றத விடவே மற்றவங்களுக்கு வந்து வயிறார எனக்கு சாப்பாடு கொடுக்க ரொம்ப பிடிக்குங்க. நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேங்க. அது என்னமோ தெரியலங்க, மற்றவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்து அவங்க வயிறார சாப்பிடும் போது அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு ஏதாவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒன்று போட்டு வெரைட்டியாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவேன். அதே போல் தாங்க இன்றைக்கும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் டைம் பற்றலை, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சாச்சிங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அத்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சிங்க, அவங்களாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வாழ்த்துனாங்க. அவங்களாம் சாப்பிட வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வெட்ட எல்லாமே ரெடி பண்ணியாச்சிங்க. கேக்கும் வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஜெய்குட்டி அவங்க அப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணி பார்த்தோம், அவங்க வரல, டைம் ஆயிடுச்சு. சரி இவங்களை வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இவங்களுக்காக வெட்டலான்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நான் பர்த்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரையும் நான் இன்வைட் பண்ண மாட்டாங்க. வெளியில் யாருக்காச்சும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம், இல்லைன்னா வீட்லேயே கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிருவாங்க. பெருசாக வந்து அந்தளவுக்கு இன்வைட் பண்ண மாட்டோம். சரி இந்த வருஷம் வந்துட்டு நம்ம அத்தைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் விருந்து மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க பண்ணியிருந்தோம்.
சரின்ட்டு அதுக்கப்புறம் கேக்கெலாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சிங்க. எல்லாருமே வந்து அன்பாக எல்லாம் இருந்து வெயிட் பண்ணி கேக் வெட்டுற அளவுக்கு பொறுமையாக இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருமே ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்கங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்தளவுக்கு பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயங்க. உடனே வந்துட்டு அவங்களுக்காக சீக்கிரம் சீக்கிரமாக நாங்கள் வெட்டி கொடுத்துட்டோம். கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகமாக யாரும் கிஃப்ட்டு கொடுத்துக்க மாட்டாங்கங்க. குழந்தைங்க வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுத்தா கூடமே கையில் காசு இல்லாமல் அவங்க அனுப்ப மாட்டாங்க. நான் சொன்னேன் அப்போ எவ்வளோவே வேண்டான்னு சொன்னேன், அவங்க கேட்கல. நாங்கள் வந்து அன்பாக கொடுக்குறோம் வேணான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் குட்டிமா கையில் காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம குட்டிமா வந்து பார்த்திங்கன்னா கேக் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் கேக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தைங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த சாரீலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா வந்து ஒவ்வொரு சாரீ. இதுலேயும் என்ன பார்த்தீங்கன்னா நான் சாரீ எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட காட்டிட்டேன், அவங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் அதை உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். அவங்கவுங்க விருப்பப்படி தாங்க நான் இந்த கலர் அவங்களுக்கு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஒரே கலராக எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சங்க, ஆனால் கடையில் போய் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே கலராக கிடைக்கல. அதனால் ரெண்டு டிசைனில் எடுத்துகிட்டு வந்தோன்னா கலர் மட்டும் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாருமே ரொம்ப பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிட்டாங்கங்க. இதை விடவே பெருசாக செய்யணும்னு எனக்கு ஆசைங்க, இருந்தாலும் இப்போ பண்ண முடியல. என்னால் முடிஞ்சது ஆளுக்கு ஒரு சாரீ என்னால் கொடுத்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாரீ வாங்கிட்டாங்க. குட்டிமாவை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. குட்டிமா வந்து காலில் விழுந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, எனக்கு வந்து மனசே நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்கு ஆனந்த கண்ணீர்னு சொல்கிற மாதிரி லைட்டாக எனக்கு கண் கூட கலங்கிருச்சிங்க. நம்ம குழந்தைங்களை வந்துட்டு ஒருத்தவங்க நல்லாயிருக்குன்னு சொல்லும் போது அது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஒருத்தர் சொல்லும் போதே சந்தோஷம் அப்படிங்கும் போது நிறைய பேர் சேர்ந்து சொல்லும் போது நமக்கு இன்னுமே சந்தோஷம் தானேங்க இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டி அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோங்க. குட்டிமாவுக்கு வந்து இது ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கடையில் வந்திருந்தாங்க. நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம், அவங்க எதாச்சும் எங்களை பார்த்துட்டு எங்ககிட்ட பேசினாங்க. அவங்க விருப்பப்படி தாங்க இந்த கலர் ட்ரெஸ் நாங்கள் எடுத்திருந்தோம். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லாயிருக்கு குட்டிமாவுக்கு, இதே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்ட்டு இந்த கலரை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிமாவை திரும்ப ரெடி பண்ணி வச்சு திரும்ப வந்துட்டு நாங்கள் கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. ஜெய்குட்டி அவங்க அப்பா வந்துட்டார், அவர் தான் வந்து கேமரா பிடிச்சிட்ருக்கிறாரு, அதனால் வீடியோவில் காட்ட முடியலைங்க. நானாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு டைம் கூட நான் கேக் வெட்டினதே இல்லை. ஒரே ஒரு டைம் எங்கள் சித்தப்பா வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு, அப்போ வெட்டியிருக்கேங்க. மற்றபடி வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு கேக் வெட்டினதில்லை. எங்களுடைய பர்த்டேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் முடியும். ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய குழந்தைங்களும் நான் சந்தோஷமாக வச்சுருக்கேங்க. இதை விடவே நிறைய பேர் சிறப்பாக பண்ணுறாங்க, இருந்தாலும் எங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எங்கள் குழந்தைங்கள திருப்தியாக நாங்கள் வச்சு பார்த்துக்குறோங்க.